வாழைத்தோப்புக்குள்ள போயிட்டாலே ஒரு விதமான புழுக்கத்தை, ஒரு விதமான இறுக்கத்தை நாம் உணர்வோம். அந்த புழுக்கம் இருக்கு இல்லையா, அது மருந்தாகவும் இருக்கும் விஷமாகவும் இருக்கும். எப்படி மருந்தாக இருக்குது, எப்படி விஷமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு வாழை தோப்புக்குள்ளே வந்து சட்டை இல்லாமல் நம்ம வாழை தோப்புக்குள்ளே புழங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு விதமான புழுக்கத்தை நம்ம உடம்பு உணரும். அந்த வாழை புழுக்கத்தை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா அது வந்து மருந்து, நம்மளுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அந்த புழுக்கத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் நம்ம வாழை இலை குளியல் அப்படின்னு தனியாக பண்ணிகிட்ருக்கோம். வாழை இலை குளியல் அப்படின்னு நம்ம வீட்டிலையே வாழை இலை குளியல் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி வாழை தோப்புக்குள்ளே ஒரு இறுக்கமான ஒரு வாழை தோப்புக்குள்ளே நல்ல வெயிலில் இருந்தோம் அப்படின்னா ஒரு புழுக்கத்தை உணர்வோம். அந்த புழுக்கத்தை ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் அனுபவித்தோம் அப்படின்னா அது வந்து மருந்து. இதே வாழை புழுக்கத்துலேயோ தினந்தினம் இருந்தோம் அப்படின்னா அதே புழுக்கம் ஒரு விஷமாக மாறும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆர்வ கோளாறுல சொல்லுவாங்க, இப்போ ஒரு நாளைக்கு இந்த வாழை புழுக்கத்தை அனுபவிக்கிறதே மிகச்சிறந்த மருந்து அப்படின்னா தினந்தினம் இந்த வாழை புழுக்கத்தை அனுபவிச்சோம்னா எவ்வளவு மருத்துவத்தை நம்ம ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதினையா எழுதிய அனைத்து புத்தகங்களும் shop.receiverindia.com என்ற இணையதளத்திலிருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். உங்கள் இல்லம் தேடி புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இந்த இணையதளத்தில் ஆரோக்கியம் மற்றும் மரபு சார்ந்த பொருட்களும் கிடைக்கும். தினந்தினம் இந்த வாழை புழுக்கத்தை அனுபவிச்சோம்னா எவ்வளவு மருத்துவத்தை நம்ம உடம்புக்கு ஏற்படுத்தும், அப்போ இந்த வாழைத்தோப்புக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் மிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழைத்தோப்புக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு அதே வாழை புழுக்கம் விஷமாக மாறும். தினம் வாழைத்தோப்புக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழை புழுக்கம் வந்து விஷமாக மாறும். அந்த விஷத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னா குளியல் மூலமாக தான் மாற்ற முடியும். எப்படிப்பட்ட குளியல், சோப்பு ஷாம்பு இல்லாமல் அந்த வாழை புழுக்கத்தில் இருந்துட்டு போய் குளிக்கிறாங்க இல்லையா, அந்த குளியலின் மூலமாகவும் நம்மளுடைய நித்திய பஞ்சசுத்தி முறை செய்வதன் மூலமாகவும் அவங்க அந்த வாழை புழுக்கத்தினுடைய விஷத்தன்மையிலிருந்து வெளியில் வரலாம். அதனால் அந்த வாழை புழுக்கத்தை நிறைய பேர் ஆர்வ கோளாறுல அதிகமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த வாழை புழுக்கம் விஷமாக மாறுச்சு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா வயோதிகத்தை சீக்கிரமாக ஏற்படுத்தும். நிறையா வாழைக்குள்ளேயே புழங்கிட்டு இருந்தோம், தினந்தினம் புழங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வாழை புழுக்க விஷம் வயோதிகத்தை ஏற்படுத்தி சீக்கிரமாக வயோதிக தோற்றம் ஏற்படும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம நித்திய பஞ்சசுத்தி முறை செய்யணும், அதோட நம்ம சோப்பு ஷாம்பு இல்லாமல் குளிக்கணும்.